வணக்கம் நண்பர்களே, இன்றைய தினம் நமது நேர்காணலில் பூ உலகின் நண்பர்கள் அமைப்பின் வழக்கறிஞர் திரு வெற்றிச்செல்வன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நாடு முழுவதும் பேசு பொருளாக இருந்த ஒரு வார்த்தை, கலைஞருக்கு பேனா நினைவு சின்னம் வங்கக்கடல்ல அமைக்கணும் அப்படின்னு டிஎம்கே முன்னிலைப்படுத்தின அந்த நிகழ்வு, 81 கோடி ரூபாய்க்கு வந்து கடல்ல வங்கக்கடல்ல போய் நினைவு சின்னம் அமைக்கணுங்கிற அந்த ஒரு விடயத்தை நோக்கி போயிருந்தாங்க. மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம் கூட இதுக்கு அனுமதி கொடுத்திருந்தது. இன்னைக்கு தேதியில செய்தித்தாள்கள்ல வெளிவந்த செய்திகள் அடிப்படையிலையும் சரி, சேட்டலைட் சேனல்ல வெளிவந்த செய்திகள் அடிப்படையிலையும் சரி, அவங்க ஒரு முக்கியமான முடிவெடுத்திருக்காங்க. பேனா நினைவு சின்னம் கடல்ல அமைக்க வேண்டாம் அப்படின்னு திமுக அரசு முடிவு செய்திருப்பதாக செய்திகள் வெளியாகிறது. இதுல உங்களுடைய பங்கு பெருமளவு இருக்கு, முதற்கட்ட பார்வை என்ன? வரவேற்கப்பட வேண்டிய ஒரு நிகழ்வாக தான் வந்து பார்க்கிறோம். ஏனென்றால் மக்களினுடைய ஒரு கருத்தை ஏற்று முதல்வர் அவர்கள் தாமாக முன்வந்து இதை பின்வாங்குவதாக தெரிகிறது. ஏன்னா டைம்ஸ் ஆஃப் இந்தியா பொறுத்த வரைக்கும் முதல்வர் அவர்கள் தான் இந்த முடிவு எடுத்திருக்கிற அப்படிதான் அவங்க செய்தியை வெளியிட்டிருக்காங்க. இப்போ இந்த நினைவு சின்னத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் குறிப்பிட்டது போல இதுக்கு சிஆர்எஸ் கிளியரன்ஸ் கொடுத்துட்டாங்க. ஒன்றிய அரசாங்கத்தினுடைய சுற்றுச்சூழல் அனுமதி கொடுக்கப்பட்டுள்ளது. கூடுதலாக இந்த நினைவு சின்னக்கு எதிராக பதிவு செய்யப்பட்ட வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தாக்கல் செய்யப்பட்டாங்க. அந்த மனுவுமே டிஸ்மிஸ் ஆயிடுச்சு. என்ஜிடியில ஒரு கேஸ் வந்து பெண்டிங்கா இருக்கு நினைக்கிறேன். அதெல்லாமே சுற்றுச்சூழல் அனுமதிக்கு முன்பாக பதிவு செய்யப்பட்ட வழக்கு தான். எனவே இந்த நிலைமையில் லீகலா இவங்களுக்கு இப்ப தமிழக அரசாங்கம் பொறுத்த வரைக்கும் இந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு எந்த ஹர்டில்ஸுமே கிடையாது, எந்த தடையுமே கிடையாது. அவர்கள் நிறைவேற்றலாம். சுப்ரீம் கோர்ட்டோட அனுமதி இருக்கின்றது, ஒன்றிய அரசாங்கத்தோட அனுமதி இருக்கின்றது. எனவே தாராளமாக அவங்கள் இந்த செயல்பாடுகளை இறங்கலாம். ஆனால் அதை தவிர்த்து விட்டு இந்த திட்டத்துக்கு எதிராக மக்களுடைய கருத்து இருக்கு, மீனவர்களுடைய கருத்து இருக்கு, சுற்றுச்சூழல் சார்பாக இருக்கக்கூடிய மக்களுடைய கருத்துகள் இருக்கின்றது என்று அந்த கருத்துக்கு மதிப்பளித்து முதல்வர் அவர்கள் தாமாக முன் வந்து இதை பின்வாங்க செய்திருக்கிறார் அப்படிங்கிறது ரொம்ப வரவேற்புரிய விஷயம். கூடுதலாக ஒரிஜினலா இந்த திட்டத்தை பிளான் பண்ணும் போது, அதாவது கலைஞர் அவர்களுக்கு ஒரு நினைவு சின்ன வைக்கணும், பேனா நினைவு சின்ன வைக்கணும் அப்படிங்கும் போது ஒரிஜினலா கன்சீவ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அவருடைய அந்த சமாதிக்கு அருகாமையிலே அதை வைப்பது அப்படிங்கறது ஒரிஜினல் பிளான். நீங்க அந்த பழைய போட்டோஸ்ல கூட பாத்தீங்கன்னா கூட அந்த டிசைன்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த சமாதிக்கு அருகாமையில வைக்கிற மாதிரி. சோ இப்போ அதே தான் பண்றாங்க. சோ அந்த ஒரிஜினல் பிளானுக்கு கொண்டு போறாங்க. அவ்வளவு இடையில் கடலில் வைக்கலாம் அப்படின்னு சில பேர் ஆலோசனைத்துறை அடிப்படையில் அந்த திட்டம் அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்டது. அதுல சில பாதிப்புகள் இருக்கும் அப்படிங்கறத உணர்ந்த அரசு தற்போது பெரும் வாங்கி ஒரிஜினலாக முதன் முதலாக என்ன திட்டம் வந்து உருவாக்கப்பட்டதோ அதன் அடிப்படையிலே செயல்படுத்துவோம் அப்படிங்கிற நடவடிக்கை மேற்கொண்டதாக தெரிய வருகிறது. எனவே நிச்சயமாக வளர்க்கப்பட வேண்டும். ஜனநாயகத்தின் ஒரு முக்கிய அம்சமாக பார்க்கிறோம். ஏன்னா அரசு என்பது மக்களுடைய கோரிக்கைகள், அவர்களுடைய நியாயமான கோரிக்கைகள் இருக்கின்ற பற்றி அது கேட்டு செயல்படக்கூடிய அரசாக இருக்க வேண்டும். ஒரு நல்ல அரசு நாம சொல்ல முடியும். இதுதான் நம்ம வந்து 12 மணி நேரத்துக்கு அதிகமான வேலை நேரத்தை அந்த சட்டம் கொண்டு வருகின்ற போதும் கூட எதிர்கட்சிகள் கூட்டணி கட்சிகள் எல்லாருமே வந்து இதுக்கு அது தெரிவிச்சாங்க. முதல்வர் அவர்களை சந்திச்சு இது பின்வாங்கப்பட வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையே வைக்கும். அந்த அடிப்படையில் அது உடனே பின்வாங்கப்பட்டது. எனவே செவி கொடுத்து கேட்பது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அது ஜனநாயகத்துக்கு ரொம்ப முக்கியமான பண்பாக வந்து பார்க்கிறோம். அந்த வகையில் இந்த இந்த அறிவிப்பு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வரல, அப்படி வருகின்ற போது அது நிச்சயமாக ஒரு ஆரோக்கியமான விஷயமாக நம்ம எடுத்துக்கலாம். மகிழ்ச்சியான விஷயமாக பார்க்கலாம். தோழமை கட்சிகள் இதற்கு அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய வகையில கலைஞருக்கு பேனா அமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா வைகோ முதற்கொண்டு குறிப்பா இடதுசாரிகள் கட்சிகள் முதற்கொண்டு சமூகத்தின் பால கொஞ்சம் நல்லது நடக்கணும், சரியா ஒரு விஷயத்த செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய தோழமை கட்சிகள் கூட முகம் சுளிக்கக்கூடிய வகையில தான் இந்த திட்டத்தை பார்த்திருந்தாங்க. ஆன் த கேமரா இல்லாம ஆஃப் த கேமரால அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களும் இதுவா தான் இருந்தது. அஸ் அ ஜேர்னலிஸ்டா என்னுடைய பார்வையில நான் கேட்டது வரைக்குமே இந்த மாதிரியான தோழமை கட்சிகளுடைய அந்த ஸ்டேட்மெண்ட்டையும் ஃபியூச்சர்ல நால பின்ன ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை வந்தது, குறிப்பா இப்ப எல்லாம் சுனாமிங்கிற வார்த்தையே அடிக்கடி பேசு பொருளா மாறிடுச்சு, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரக்கூடிய ஒரு 20 ஆண்டு காலத்துக்குள்ளயும் எதிர்காலத்தை கணக்குல வச்சும் இத திமுக அரசு முடிவு செஞ்சிருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுங்கிற பயத்தினால செஞ்சிருக்காங்க. முதல் கட்டமா என்ன பண்ணா ஒரு கலைஞர் அவர்களுக்கு ஒரு நினைச்சின வைக்கிறோம் அப்படிங்கும்போது அது எந்த விதமான கான்ட்ரவர்சியும் இல்லாமல் அனைவரும் அதை ஏற்றுக்கொண்ட வகையில் அது இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவர்களின் முதல்வருக்கு இருக்கு.
அதுதான் பேசிக்கான விஷயமாக நான் வந்து பார்க்கிறேன். இரண்டாவது, நீங்கள் குறிப்பிட்டது போல கூட்டணி கட்சிகள் மட்டுமல்ல திமுக சார்பாக இருக்கக்கூடிய சிலருக்குமே வந்து கடலுக்குள்ளாக வைக்கும் போது அப்படிங்கிற இந்த கோரிக்கை வரைக்கும் போது அது நியாயமான விஷயம் தானே அப்படிங்கறத வந்து பார்த்தாங்க. அதாவது அடமெண்டாக இல்லை, கண்டிப்பாக நாங்கள் இது பண்ணுவோம் அப்படின்னு அது வந்து ஒரு லிங்குவிஸ்டிக் இஷ்யூவா வந்து பார்க்கல. அதுக்கான அது ஒரு டிபேட் அந்த வகையில் கடலுக்குள் பேரா வைப்பது அப்படிங்கிறது சுற்றுச்சூழல் சார்ந்த ஒரு பிரச்சனையாக அப்படிங்கிற அந்த கருத்தினுடைய நியாயத்தை வந்து அவங்களை எதிர்க்கிறாங்க. ஆசிரியர் ஐயா அவர்கள் வெறுங்கையா அவர்கள் கூட வந்து இந்த மாதிரி கூட நண்பர்கள் எத்தனை சொல்றாங்கன்னு கேட்கும்போது அவங்களுடைய நியாயமான கோரிக்கைகளும் பரிசீலிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து சொன்னாங்க. சோ அப்ப என்னன்னா அது ஒரு மியூச்சுவலா வந்து கருத்துக்களை கேட்கக்கூடிய ஒரு இடம் அப்படிங்கறது இந்த நிகழ்ச்சி. இரண்டாவது இன்னொரு முக்கியமான விஷயம்னா மாறி வருகின்ற சூழல் அந்த பகுதியில் பல்வேறு விதமான மாற்றங்களை உண்டாக்கக்கூடும், அதன் காரணமாக இந்த கட்டுமானங்களுக்கு பிரச்சனை வரும் அப்படிங்கறத நாம தொடர்ச்சியாக சொல்லிட்டே வந்தோம். ஏன்னா அந்த சோர் லைன் சேஞ்ச் அப்படிங்கிறது கடலுடைய நீரோட்டம் அது சார்ந்து இருக்கக்கூடிய தன்மை மாறி வருகிறது, கடலினுடைய அமைப்பு முறை அந்த பகுதியில் மாறி வருகிறது, இவை எதிர்காலத்தில் ஒரு சிக்கலை உருவாக்கக்கூடும் அப்படிங்கிற ஒரு ஐயத்தை வச்சோம். இது வந்து ஆன் சயின்டிபிக் பேசிஸ் வந்து வைக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். இந்த திட்டத்திற்காக ஆய்வு செய்யப்பட்ட அந்த என்ன இம்பாக்ட் அசஸ்மெண்ட்ல கூட அந்த ஷோர் லைன் சேஞ்ச் பத்தி சொல்லி குறிப்பிட்டு இருக்காங்க. ஆனா அதனுடைய எக்ஸாக்ட் பாதிப்பு என்னவாக இருக்கும் அப்படிங்கறது அங்க ஆய்வு உட்படுத்தலாம். அதுதான் நம்ம வந்து ஊட்டியா இருக்கும் போற போக்குல வந்து சொல்லி தெரிஞ்சுக்கலாம். ஷோர் லைன் சேஞ்ச் அங்க இருக்கு, இந்த ஒரு இடத்துல அதிகமான மணல் சேர்க்கின்றது, இந்த பக்கத்துல மணல் அறிவிப்பு இருக்கு அப்படிங்கறது அந்த கருத்தை அவங்களுமே வைக்கிறாங்க. அப்ப எதிர்காலத்துல இப்படியான ஒரு பிரச்சனையா இருக்கு. அப்போ இந்த ஒரு கருத்தையும் கூட விவாத புள்ளியாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு தான் நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோம். ஏன்னா ஆண்டாண்டு காலத்துக்கு ஒரு நினைவு சின்னம் என்பது ஒரு ஆண்டாண்டு காலத்துக்கு இருக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா எதிர்கால சங்கதிகளுக்கு இப்படியான ஒரு மனிதர் இருந்தார் அப்படின்னு உணர்த்துவதற்காக தான் ஒரு நினைவு சின்னம் வச்சிருக்கோம். இது தமிழர்களுடைய ஒரு பாரம்பரியமான நம்ம நெடுகள் வழக்கம் அப்படிங்கிற மாதிரிலாம். சோ அந்த ஒரு நினைவு சின்னத்தினுடைய நோக்கம் என்பது அடுத்து வருகின்ற தலைமுறைக்கு இப்படியாக ஒரு தலைவன் இருந்தார் என்று குறிப்பிடுவதற்கு. சோ ஆண்டாண்டு காலம் ஒரு நினைவு சின்னம் இருக்க வேண்டும் என்றால் அதுக்கான பாதுகாப்பு தன்மையோடு இருக்கும். சோ அந்த பேசிக்கா அந்த ஒரு க்வெஸ்சன் இருக்கும்போது அது நிச்சயமா கன்சிடர் பண்ண வேண்டிய ஒரு ஆஸ்பெக்ட் அப்படிங்கிறதா, அது அதுவும் ஒரு காரணமாக இருந்திருக்கலாம் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சு. நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய சீமா இதற்கு மிகப்பெரிய அளவிலான கண்டனத்தை தெரிவிச்சவர்ல ஒருத்தர். மற்ற கட்சிகள் கூட ரொம்ப சாதாரணமா அதை கடந்து போனாங்க, ஆனா அவர் வந்து ரொம்ப இதை வந்து எதிர்த்தாரு அப்படிங்கிற ஒரு விஷயம், போராட்டம்லாம் நடத்த போறேன் அப்படிங்கிற விஷயத்த பதிவு பண்ணியிருந்தார். தற்சார்பு பொருளாதாரத்தை பத்தி அதிகமா பேசக்கூடிய நபர்ல சீமானும் ஒருத்தர். அந்த வகையில கடல்ல இருக்கக்கூடிய ஆமைகளுக்கும் அதனுடைய இனப்பெருக்கத்துக்கும் கரையோரங்கள்ல அதனுடைய வாழ்வாதாரத்தை பறிக்கக்கூடிய செயல் இது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பதிவு செஞ்சிருந்தாங்க. இதையெல்லாம் கன்சிடர் பண்ணாம மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம் அனுமதியும் கொடுத்திருக்கு. அதுக்கு காரணம் அரசியல் செல்வாக்கு அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு. அதை பற்றியும் உங்களுடைய பார்வை. அதாவது என்னன்னா இந்த அனுமதிக்கான அந்த தொடர் நிகழ்வுகள் நடந்தது அப்படிங்கிறது, சில முன்னெடுப்புகள் அப்படிங்கிறது நடத்தப்பட்ட விஷயங்கள், அந்த கருத்துக்கேற்பு கூட்டம் அப்படிங்கிறது ஏற்பாடு செய்யப்பட்ட அதில் நடந்து அந்த கருத்துக்கேற்பு கூட்டத்தில் பல்வேறு விதமான வந்துட்டு முரண்பாடுகள் அந்த ப்ரொசீஜர்ஸ் மீறப்பட்ட விஷயங்களும் இருந்துச்சு. நிறைய பேருக்கான பேசுவதற்கான அனுமதி அப்படிங்கிறது அனுமதிக்கப்படவில்லை, எதிர்கருத்து தெரிவிக்கின்ற போது அதற்கு எதிராக கோஷங்கள் வருவதும் அப்படிங்கிறதும், இப்போ சீமான் அவர்கள் பேசும்போது அவருக்கு ஆதரவானவங்கள் அங்கே கோஷம் போடுறதும் அவருக்கு எதிரானவங்கள் அங்கே கோஷம் போடுறது இப்படியான ஒரு சூழல் தான் வந்து நினைச்சு. ஒரு பீஸ்ஃபுல்லாக ஒரு அமைதியான முறையில் நடக்கப்பட்ட ஒரு கருத்துக்கேற்பு கூட்டம் இல்லை அப்படிங்கிறது அதை நம்ம முன்பே பதிவு செய்திருக்கிறோம் நடந்துச்சு. சோ அப்போ அந்த வகையில் ஒரு ப்ரொசீஜர் ஆஸ்பெக்ட் அப்படிங்கிறது அது பின்பற்றப்படவில்லை அப்படிங்கிறது அப்பவுமே வந்து நம்ம அரசுக்கு வந்து சுட்டி காமிச்சோம். எனவே இதை வந்து நீங்க இன்னொரு முறை நடத்தணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை. அதற்கு பின்பாக இந்த திட்டத்திற்கான அனுமதி கொடுக்கப்பட்டது பத்தி ரொம்ப ஒரு ஷார்ட் டியூரேஷன்ல வந்து கொடுத்தாங்க. ரொம்ப ரொம்ப வேக வேகமாக கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம் ஆகும், அப்படி எடுத்துக்கூடாது. ஏன்னா ஒரு திட்டத்துக்கான அது முறையாக ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு அது முறையான ஒரு ப்ரொசீஜர் ஆஸ்பெக்ட்ல போய் இது பண்ணணும், வழக்கத்தை விட வேகமாக அது கொடுக்கப்படுகின்ற ஒரு செயல்பாடு நிகழ்ந்திருக்கு அப்படிங்கிறது நம்ம வந்து அதையுமே சுட்டி காமிச்சு ஒன்றிய அரசாங்கம் இதுல வந்து அந்த என்ன ப்ரொசீஜர் ஆஸ்பெக்ட் இருக்கும், எக்ஸ்பர்ட் அப்ரைசல் கமிட்டி வந்து எந்த காலம் எடுத்துக்கொள்ள வேண்டும், அதுக்கு என்ன ஆய்வுகள் தேவைப்படுகின்றன, இப்படி எல்லாம் கருத்தில் எடுத்துக்கொண்டு சட்ட ரீதியாக இருக்கக்கூடிய விஷயங்களையும் எடுத்துக்கொண்டுதான் இதுக்கான அடுத்த நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறோம், அப்படியாக செய்யப்படவில்லை அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் இருந்துச்சு. அதுதான் நம்ம வந்து
சோ அந்த அந்த வகையிலும் பார்த்தாலும் கூட ரொம்ப ஒரு குறுகிய காலகட்டத்தில் வழங்கப்பட்ட ஒரு கிளியரன்ஸ் அப்படின்னு எடுக்கலாம். ஏறத்தாழ ஒரு 45 முதல் 50 நாளுக்குள்ள வந்து கிளியரன்ஸ் வாங்கிட்டாங்க. இப்படியான ப்ராசஸ் அப்படிங்கிறது வேற எந்த திட்டத்துக்குமே கொடுக்கல. இது இந்த மாதிரி திட்டத்துக்கு வந்து இந்த மாதிரி இவ்வளவு வேகமாக கொடுப்பது என்பது ரொம்ப ரேரான விஷயம். ஏன்னா இதுவே எக்ஸப்ஷனல் கேஸாக தான் வருது. கடலுக்குள் இந்த மாதிரி கட்டுமானங்கள் கொண்டு வருவது என்பது சிஆர் சட்டத்துக்கே முரணானது. அதனாலதான் சிஆர் சட்டத்தையே சட்ட திருத்தம் செய்து மகாராஷ்டிராவில வந்து சிவாஜிக்கான சிலையை கொண்டு வருவதற்கான சட்ட திருத்தம் செஞ்சு கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த அந்த சட்டத்திலே இல்லாத ஒரு விஷயத்தை எக்ஸப்ஷன் கேஸ்க்காக உருவாக்கி கொண்டாங்க. அப்போ ஏதாச்சும் ஒரு தவிர்க்க முடியாத ரொம்ப அத்தியாவசிய தேவைக்காக மட்டும்தான் இந்த மாதிரி கட்டுமானங்களை அனுமதிக்கலாம், இந்த மாதிரி மானுமெண்ட்ஸ் அனுமதிக்கலாம் அப்படிங்கறத அந்த சட்டம் இப்ப சொல்லுது. ஸோ அந்த வகையில தான் இப்ப இங்க கலைஞர் அவர்களுக்கான இந்த சின்ன அப்படிங்கிற அந்த ப்ரொபோசல் முன்மொழியப்பட்டது. ஸோ ஸோ ஆல்ரெடி சிஆர்எஸ் சட்டத்தை வந்து நீங்க வந்து திருத்திருக்காங்க. ஸோ அந்த திருத்தம் என்பதே கூட வந்து ஒரு ஒரு தவறான முன்னுதாரணமாக ஆயிரும் அப்படிங்கிறத நம்ம சொன்னோம். ஸோ அதன் அடிப்படையில் தான் இந்த திட்டம் வருது. அதுல இன்னும் கூடுதலாக ஒரு ப்ரொசீடரல் ஆஸ்பெக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 200 நாள் எடுத்துக்க வேண்டிய ஒரு செயல்பாடு அப்படிங்கிறது ஒரு 45 நாள் 50 நாளுக்கு வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிற போது வந்து இயல்பாக அதுக்கு அது குறித்து இருக்கக்கூடிய கேள்விகள் அப்படிங்கிறது நமக்கு வருது. ஸோ இந்த பின்னணி அப்படிங்கிறது ஒரு பேட் எக்ஸாம்பிளாக நிச்சயமாக மாறிவிடும். ஸோ அந்த வகையில் இந்த திட்டத்தை வந்து பின்வாங்க என்ற அறிவிப்பு வந்து கூடுதல் கூட ரொம்ப ரொம்ப வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா எந்த ஒரு செயல்பாடாக இருந்தால் சட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த உட்பட்ட நடைமுறைகளை பின்பற்றப்பட வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அது வந்து என்ன ஆகுதுன்னா இப்போ அரசுக்கு அது வந்து ஒரு கெட்ட பேர் தானே ஒன்றும். நீங்க வந்து கருத்து கேட்பு கூட்டம் அப்படிங்கிறது சரியாக முறையாக அங்கே நடத்தப்படவில்லை, ரொம்ப வேக வேகமா நீங்க அனுமதி வாங்குறீங்க, அனுமதி வாங்கிட்டு டக்குன்னு அப்படி கெட்ட போறீங்க அப்படிங்கிறது அது லாஜிக்கலி வந்து அது வந்து ஒரு அரசுக்கான ஒரு கெட்ட பேரை உண்டாக்க கூடும் அப்படிங்கிறது. ஸோ அந்த ஒரு பார்வையிலுமே கூட இதை கைவிடுவதற்கான ஒரு முடிவு எடுத்துக்கலாம் அப்படின்னு நான் நிச்சயம் புரிஞ்சுக்கிறேன். நீங்க சொல்றதை வச்சு எப்படி புரிஞ்சுக்க முடியுதுன்னா கலைஞருக்கான நூலகம் அமைக்கிறத மக்கள் வரவேற்கிறாங்க, நினைவு மண்டபங்கள் அமைக்கிறத மக்கள் வரவேற்கிறாங்க, ஆனா எழுதாத பேனாவுக்கு கடல்ல எதுக்கு சின்ன அமைக்கணும், அதுக்கு எதுக்கு இத்தனை 83 கோடி ரூபாய் 81 கோடி ரூபாய் செலவு பண்ணி இவ்வளவு ரூபாய் செலவு பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு பாமரன் கேட்கக்கூடிய ஒரு கேள்விதான். அதற்கு சத்துணவு திட்டத்தை வலுப்படுத்தலாமே, இன்னமும் எத்தனையோ ஏழைகள் சாப்பிடாம இருக்காங்களே அவங்களுக்கு உதவி செய்யலாமே இப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் பேசு பொருளா மாறி இருக்கு. இந்த மாதிரியான கிரவுண்ட் ரிப்போர்ட்டுக்கு திமுக முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறதா நினைக்கிறீங்களா? நிச்சயமாக. அதாவது அப்படின்னா இந்த உண்மையாக நம்ம முன்பே குறிப்பிட்டது போல பிளான் பண்ணது சமாதிக்குள்ளதான் இருக்கணும். இடையில இப்போ கடலுக்குள் பேனா என்பது அது வந்து வெறும் ஒரு நினைவு சின்னமாக மட்டுமே வந்து உருவாக்கப்படவில்லை. அது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு தீம் பார்க் மாதிரி தான். கடல ஒரு பிரிட்ஜ் இருக்கும், அந்த பிரிட்ஜு கீழே வந்து சில ஷாப்பிங் மால்ஸ் கொண்டு வர்றது, அது வந்து ஒரு ஒரு எக்கோ டூரிசம் சார் ஒரு கேளிக்கை சார்ந்திருக்க ஒரு இடமாக மாற்ற வேண்டும் அப்படிங்கிறதா இந்த இரண்டாவதுக்கான அந்த திட்டமாக இருக்கு. ஸோ அப்போ ஆப்வியஸ்லி அதனோட பர்பஸ் வந்துட்டு உங்களுக்கு மாறிடுது இல்லைங்களா? கலைஞர் அவர்களுக்கு நினைவு சின்னம் அப்படிங்கிறது அது வேற. அது வந்து இப்போ நீங்க வந்து நம்ம மணிமண்டபங்கள்ல கட்டுறாங்க தலைவர்கள் கணவன் அங்கன்னா அவங்க தலைவர்கள் பத்தின அந்த போட்டோஸ் அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க அவங்களுடைய வரலாறு அது மட்டும்தான் இருக்கும். அப்ப அங்க போகக்கூடிய பசங்களாக இருக்கட்டும் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும் என்ன தெரிஞ்சுக்குவாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த தலைவர் இப்படி வாழ்ந்தாரு, இந்த பிரிவுலாம் எடுத்தாங்க, இது அவருடைய போட்டோ, இதெல்லாம் பண்ணாங்க அப்படிங்கிற இதுதான் அவங்க தெரிய வரும் இல்லைங்களா? ஒரு மணிமண்டபத்தினுடைய நோக்கம் அது. அப்போ நினைவு சின்னத்தினுடைய நோக்கம் அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய அவருடைய செயல்பாடுகளை போற்றுகின்ற வகையில் இருக்கும். அவர் என்ன சாதித்திருக்க, சமூகத்துக்கு என்ன செய்திருக்கிறார் என்பது வெளிப்படுத்த நோக்கத்தோடு தான். ஆனால் இந்த பேனா நினைவுச்சின கடலுக்குள்ள வைப்பது அந்த பிரிட்ஜோட சேர்த்து பாத்தீங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு கேளிக்கை இடமாக எப்படி நம்ம வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸ்ல போய் பாக்குறோமோ அந்த மாதிரி கடலுக்குள்ள ஒரு பேனா அங்க போய் நின்று மக்கள் எல்லாம் வந்து கடலை வந்து வேடிக்கை பார்க்கலாம் அப்படிங்கிற வடிவமைப்பு தான் இருக்கு. ஸோ அப்ப அந்த அந்த இடத்துல இருந்தே நீங்க அது வந்து மெமோரியல் மானுமெண்ட் அப்படிங்கிற இடத்துல தாண்டி அது வந்து ஒரு சுற்றுலா சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு தளம், அதுக்கான வடிவமைப்பு அப்படின்னு போயிடுறீங்க. அப்ப அந்த அப்படி போகும்போதே வந்து மக்கள்கிட்ட இயல்பாக வந்து ஒரு கேள்வி வரும், அப்ப எதற்காக வந்து இவ்வளவு தூரம் செலவு செய்து இது இப்படி செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அந்த வகையில தான் குறிப்பாக மீனவர்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியும் அவங்களுக்குள்ள ஒரு கேள்வி வந்துச்சு. நம்ம கடல் சார்ந்து இருக்கக்கூடிய பகுதியில் இப்படி அதிகமான இந்த மாதிரி கேளிக்கை சார்ந்த கடங்களாக மாற்றப்பட்டு வருகிற போது ஏற்கனவே மீன மக்கள் வந்து கடல்ல இருந்து அப்புறப்படுத்துறாங்க, ப்ளூ போர்ட்ல நீங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க இல்லையா?
மீனோட வாழ்விடம் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக பறிக்கப்பட்டு வருகிறது. அப்போ இது வந்து ஒரு எக்ஸ்பான்ஷன் ஆகும். என்ன சொல்ல போனா வந்து பாத்தீங்கன்னா பியூட்டிபிகேஷன் ஆஃப் சென்னை அப்படிங்கிற பேர்ல வந்து தொடர்ச்சியாக சென்னை கடலோர பகுதிகள்ல வந்து அதிகமான இந்த மாதிரி எக்கோ டூரிசம் சார்ந்த கூட செயல்பட நடவடிக்கை முன்னெடுப்புகளும் நடக்குது. அப்ப இந்த கட்டுமானம் வந்துருச்சுன்னா இது சார்ந்து கூட இன்னும் பல்வேறு விதமான கட்டுக்காலம் வருவதற்கான பயம் இருக்கு. அதையும் நம்ம வந்து சொன்னோம். சோ அந்த வகையில மீனவர்கள் மத்தியில குறிப்பாக ஒரு பயம் இருந்துச்சு. நம்ம கடல் சாதம் கொடுத்து நம்மளை இருந்து பண்ணிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயம் இருந்துச்சு. மற்ற மக்களுக்குமே இது குறித்தான ஒரு அதிருப்தி அப்படிங்கிறது பொதுவாக அப்படிங்கிற நிலவ ஆரம்பிச்சு. சோ அந்த வகையில நீங்கள் குறிப்பிட்ட போது இப்ப வந்து ஒரு நூலகம் கொண்டு வரோம் அப்படிங்கிறது அது வரையக்கூடிய விஷயங்கள், வேறு திட்டங்கள் கொண்டு வரோம் அப்படிங்கிறது அது வரையக்கூடிய விஷயங்கள். அப்போ ஒரு ஒரு தலைவனை நீங்க போட்டிருக்கின்ற போது அவர் பேருக்குள்ள யூஸ் ஒரு மக்களுக்கு நேரடியாக நன்மை பயக்கக்கூடிய திட்டங்களை நீங்க செயல்படுத்தும் போது அது ரொம்ப ரொம்ப நிற்கும் இல்லைங்களா. இப்போ கலைஞர் அவர்கள் பேர்ல மகளிருக்கான வந்து உதவி இது கொடுக்குறாங்க, 1000 ரூபாய் அப்படி கொடுக்குற அப்படி திட்டம், அந்த மாதிரி திட்டங்கள் நிலைத்து இருக்கும். ஸோ அதுதான் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் ஆன ஒரு ஆஸ்பெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதா. ஸோ அந்த அந்த கருத்து மக்களிடம் அப்படிங்கிறது இருக்கு. அதை புரிந்து கொண்டு இந்த அரசாங்கம் முடிவெடுத்திருக்காருதா நிச்சயமா நான் மதியம் பெறுவோம். ஓகே, நீங்க சொல்லியிருந்தீங்க பூமிக்கு அடியிலேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மால் அமைக்கக்கூடிய வேலைகள், இது எல்லாமே இந்த கலைஞருடைய பேனா நினைவு சின்னத்தை வச்சு தமிழ்நாடு அரசு செய்யக்கூடிய ஃபியூச்சர் பிளான் அப்படின்னு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீங்க செய்தி கேள்விப்பட்டிருப்பீங்க, மீனவர்கள் எல்லாத்தையுமே அந்த மெரினா சர்வீஸ் ரோட்ல இருக்கக்கூடிய மீனவர்கள் எல்லாம் அடிச்சு அப்புறப்படுத்தினாங்க. இப்போ என்ன அப்படின்னா அமெரிக்காவில இருந்து வரக்கூடிய ஒரு கப்பல் ஒண்ணு கடற்கரையில நிக்குது அப்படிங்கிறாங்க. மெட்ரோ ஒர்க் நடக்குது, அதனால அடுத்த ஒரு வருஷத்துக்கு வந்து மெரினா சர்வீஸ் ரோட் எல்லாம் அடைக்கப்படும் அப்படிங்கிறாங்க. இப்போ வந்து பேனா நினைவு சின்னமே வேண்டாம் அப்படிங்கிறாங்க. இது எல்லாத்தையும் ஒரு சேர்த்து பார்க்கும்போது ஒரு சுற்றுச்சூழல் ஆர்வரா நீங்க என்ன சொல்ல விரும்புவீங்க? சமீபத்தில் வந்திருக்கக்கூடிய ஐபிசிசியினுடைய ரிப்போர்ட், இன்டர் கவர்மெண்ட் பிளான் ஆன் கிளைமேட் சேஞ்ச் ரிப்போர்ட், ஐக்கிய நாடு சபைக்குள்ள அந்த ரிப்போர்ட், அவங்க ஒரு 2 மாசத்துக்குள்ள ஒரு ரிப்போர்ட் வெளியிட்டு இருக்காங்க. இன்னைக்கு கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது ரொம்ப வேகமாக நிகழ்ந்து கொண்டு வருகிறது, ரொம்ப பாதிப்புகள் அதிகமாக இருக்கு. நீங்க பாக்க கடந்த மாசம் வெயில்னால 100 பேர் செத்து போனாங்க ஒரே நாள். பாட்டியாலா அப்படிங்கிற ஒரு மாவட்டம், யூபியில இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம், அந்த பீகார் அது யூபி அண்ட் மத்திய பிரதேசம் மூணு சேர இடத்துல இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம். அந்த மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா ஒரு 2 நாள் கேப்ல வந்து பாத்தீங்கன்னா ஏறத்தாழ 90 பேர் இறந்து போயிருக்காங்க வெயில் நாள், அதிகப்படியான வெயில் தான். இது போன மாசம் பாசம், இந்த மாசம் அதிகப்படியான மழையின் காரணமாக 100 பேர்கிட்ட இறந்து போயிருக்காங்க. பஞ்சாப், டெல்லி, அசாம், இந்த ஹிமாச்சல் பிரதேஷ் இந்த பிராந்தியங்கள்ல இருக்கக்கூடிய வந்து நீங்க பார்த்துட்டு. அப்ப என்னன்னா போன மாதம் நம்ம கடுமையான மழையை, போன மாதம் கடுமையான வெயிலை நம்ம சந்திச்சோம், இப்போ பாத்தீங்கன்னா கடுமையான மழையை சந்தித்து கொண்டு வருகிறோம். இப்போ மாறி வருகின்ற இந்த புதிய சூழல் இருக்கீங்களா, இந்த எக்ஸ்ட்ரீம் கிளைமேட்டிக் ஈவென்ட்ஸ் அப்படின்னு நடந்துச்சு. அப்போ இந்த மாதிரி இயற்கை பாதிப்புல இருந்து மனிதர்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால் நமக்கு மிச்சம் மீதி இருக்கக்கூடிய இயற்கை அங்கங்களை பாதுகாக்க வேண்டும். குறிப்பாக வெட்லேண்ட்ஸ் சொல்றோம், மேங்க்ரூவ்ஸ் ஃபாரஸ்ட் சொல்றோம், கடல் சொல்றோம், அப்புறம் காடுகள்ல வந்து சொல்றோம், சதுப்பு நிலங்கள், இந்த மாதிரி இடம், இந்த இயற்கையாக இருக்கக்கூடிய இயற்கை அம்சங்கள் இவை எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நேச்சுரல் பேரியர்ஸ், இயற்கை பேரிடரிலிருந்து மக்களை பாதுகாப்பதற்காக இருக்கக்கூடிய அம்சங்கள், இவற்றை பாதுகாக்க வேண்டும் சொல்றாங்க. 30-40% ஆஃப் தி லேண்ட் அப்படியே பாதுகாருங்க, லேண்ட் யூஸ் சேஞ்ச் பண்ணாதீங்க, அந்த நிலத்தினுடைய பயன்பாட்டு தன்மை மாற்றி அமைக்காதீங்க, விவசாய நிலங்கள் விவசாய நிலங்களாக இருக்கட்டும், சதுப்பு நிலங்கள் சதுப்பு நிலங்களாக இருக்கட்டும், அந்த இடத்துல கட்டிடங்கள் கட்டாதீங்க, அது வந்து கான்கிரீட் செங்கலாக மாற்றாதீங்க அப்படிங்கிறது ஐபிசிசியினுடைய ஆய்வறிக்கை. ஸோ அந்த வகையில இருந்தால் நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனா இப்ப நடக்கக்கூடிய விஷயங்கள் என்னவாக இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, எப்படி நாம புதிய இன்னும் நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் கொண்டு வரலாம், எப்படி சென்னை கடலோர பகுதியில ஃப்ரம் வட சென்னையில இருந்து ஆரம்பிச்சு அந்த பக்கம் 800 பகுதியில இருக்கக்கூடிய கடல் பகுதியில இருந்து ஆரம்பிச்சு பெசநகர் பீச் வரைக்கும் என்டையர் பீச்சை வந்து நாம எப்படி அதை வந்து இன்னும் வர்த்தகம் சார்ந்தக்கூடிய பகுதியாக மாற்றலாம், அங்க என்ன புதிய கட்டுமானங்கள் கொண்டு வரலாம், பியூட்டிபிகேஷன் ஆஃப் சென்னை அப்படிங்கிற பேசுறாங்க, கோஸ்டல் ரீஜனை எப்படி கனெக்ட் பண்ணலாம், அங்க என்ன புதிய சாலை திட்டங்கள் கொண்டு வரலாம், என்ன கடைகள் கொண்டு வரலாம், என்ன மால்ஸ் கொண்டு வரலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்போ இந்த திட்டம் இப்படி இப்படியான பார்வை இருக்கு இல்லைங்களா, எல்லா இடத்தையும் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொண்டு வர்றது, எல்லாத்தையும் ஒரு கேளிக்கை சார்ந்த கூட வர்த்தகம் சார்ந்த இடமாக மாற்றுவது, அதற்காக சூழல் அமைப்புகளை கண்ணாபிரான மாற்றி அமைப்பது, சூழலின் பார்வையே இல்லாமல் செய்வதுங்கிறது இருக்கீங்களா, அதனுடைய பாதிப்பு அப்படிங்கிறது நமக்கு ரெட்டிப்பாகும். அந்த எங்கெல்ஸ் அவர் சொன்னது மாதிரிதான், கண்மூடித்தனமாக நீங்க செய்யக்கூடிய அந்த செயல்பாடுகளினுடைய எதிர்விளைவு அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு 2 மடங்கு அதிகமான பாதிப்புகளை உண்டாக்கும். அதைதான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். அதை இன்னும் சொல்ல போனா ஹிமாச்சல்ல நம்ம அந்த ஜோஷிமத் அப்படிங்கிற இடம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஜோஷிமத் இடத்துல அதிகப்படியான டனலிங் ஆக்டிவிட்டிஸ், அதிகப்படியான சாலைகள் அமைத்ததுனால அந்த என்டையர் ரீஜனே வந்து அமுங்கிட்டு இருக்கு, பூமிக்குள்ள அமுங்கி போய்கிட்டே இருக்கு.
அதை நம்ம வந்து பாக்குறோம். அப்ப கண்ணுக்கு முன்னால் நமக்கு இப்படியான பிரச்சனைகள், நீங்க கண்மூடித்தனமாக கட்டுமானங்கள் செய்ததனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள். இப்போ இங்க யமுனை நதிக்கரையோரமாக ஏன் இவ்வளவு மூழ்கி இருக்கு அப்படின்னா, யமுனை நதிக்கு சாதனங்கள ஃபிளட் ட்ரைன் ஏரியாஸே இல்ல, வெள்ள வடிகால் பகுதியே இல்ல, வெள்ள வடிகால் பகுதி எல்லாத்திலயுமே கட்டிடங்கள் இருக்கு. அப்ப வெள்ள வடிகால் பகுதியில வந்து கட்டிடங்கள் இருக்கின்ற போது யமுனை நதி ஒரு இடத்துல வந்து ரொம்ப பாட்டில்நெக் மாதிரி வந்து குறுகலாக சுருக்கியிருக்காங்க அந்த இடம். அப்ப ஆட்டோமேட்டிக்கா மத்த இடத்துக்கு தண்ணி அதிகமா போ வெளியேறுது. அதன் காரணமாக சுத்தி இருக்கக்கூடிய பகுதி எல்லாமே மூழ்கி இருக்கு. எப்படி நம்ம சென்னை வெள்ளம் ஏற்பட்ட போதுதான் அது அதே மாதிரிதான் அங்க நடந்தது. என்னன்னா இதெல்லாம் இனிமேல நீங்க ஆண்டாண்டு காலம் நம்ம டெய்லி ஒவ்வொரு வருஷமும் நம்ம பார்க்க போறோம். சென்னை வெள்ளம் நமக்கு எப்போ ஒண்ணுச்சு, அடுத்து எப்போ வரும் நமக்கு தெரியல. ஆனால் வட இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அசாமில் ஒவ்வொரு வருஷம் மழை வெள்ளம் பாதிப்பு இருக்கு. அப்போ இந்த பாதிப்புகளை இன்னும் வருடந்தோறும் இன்னும் சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக மாறிவிடும். அப்படி இருக்கும்போது அப்போ இயற்கையை புரிந்து கொண்டு அந்த அமைப்புகளை புரிந்து கொண்டு எந்த வகையில எந்த கட்டுமானங்களை கொண்டு வரலாம், கட்டுமானங்களை வேண்டாம் சொல்லல, ஆனால் இயற்கை அம்சங்களை புரிந்து கொண்டு அதுக்கேற்ற மாதிரி செய்யுங்க. ஒரு வெள்ள வடிகால் பகுதி வெள்ள வடி பகுதியா இருக்கட்டும், அது அந்த அந்த பஃபர் ஜோனை விட்டுருங்க, அதை விட்டுட்டு அதுக்கப்புறம் வீடு கட்டுங்கன்னு நம்ம சொல்றோம். ஸோ அந்த அதுக்கான கட்டுமானங்களை கொண்டு வாங்க, அதுக்கான அந்த இடத்துல சாலைகள் கொண்டாங்க. நீங்க அந்த பஃபர் ஜோன்லயே தான் கொண்டு வரோங்கிறீங்க. அந்த பஃபர் ஜோன் பஃபர் ஜோனா தான் இருக்கணும். அந்த ஃபிளட் ட்ரெயின் ஏரியா ஃபிளட் ட்ரெயின் ஏரியா, வெள்ள வடிகள் பகுதி வெள்ள வடிகள் பகுதியாக தான் இருக்கணும். சதுப்பு நிலம் சதுப்பு நிலமாக தான் இருக்கணும். மார்ஷ்லாண்ட் மார்ஷ்லாண்டாக தான் இருக்கணும். அதை தவிர்த்து விட்டு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட இடைவெளிக்கு அப்புறம் கட்டுமானங்களை கொண்டு வர அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் ஆக்டிவிட்டிஸ் அப்படிங்கிறது அப்படி நாம வந்து சிட்டியை வந்து பிளான் பண்ணணும். எல்லா விதமும் கட்டுமானங்கள் செய்யணும், அதுதான் நம்ம கேட்கிறோம். அது தவிர்த்து விட்டு இந்த மாதிரி கட்டுமை பிரச்சனை உண்டாகும். இதுல இன்னும் கூடுதலாக இருக்கக்கூடிய பிரச்சனை நீங்க சொன்னது, அந்த காட்டுப்பள்ளி துறைமுகத்துல அமெரிக்க நேவி ஷிப் வந்துட்டு போறது, அது இன்னும் நமக்கு அதிக பெரிய பிரச்சனை உண்டாக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. ஏனென்றால் இது இந்தோ அமெரிக்கன் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் வருது. இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான இருக்கக்கூடிய ஒப்பந்தங்கள், குறிப்பாக காட்டுப்பள்ளி அந்த எல்என்டி துறைமுகத்தில் அமெரிக்க நேவல் பேஸுடைய கப்பல்கள் வந்து போக்குவரத்து பழுதுகள் பார்ப்பதற்குமான ஒரு ரிப்பேர் அக்ரிமெண்ட் அவங்க சைன் பண்ணிருக்காங்க. மூணு கப்பல் வந்துட்டு போயிடுச்சு இது வரைக்கும் அந்த இடத்துல. அப்பவும் அது சார்ந்த இருக்கக்கூடிய கட்டிடம் ஒரிஜினலாக வந்து பாத்தீங்கன்னா இந்த எட்டு வழி சாலை திட்டம் அப்படிங்கிறது காட்டுப்பள்ளி துறைமுகத்துல லாஸ்ட் அப்ப கனெக்ட் ஆகிற மாதிரி தான் இருந்துச்சு. அந்த காட்டுப்பள்ளி துறைமுகத்தை விரிவாக்கம் செய்வதற்கான ஒரு திட்டமும் பெண்டிங்காக இருக்கு. அப்ப அதை நீங்க அனுமதிக்கிறீங்க அப்படின்னா காட்டுப்பள்ளி துறைமுகத்தை பொறுத்துக்கு கடல் சார்ந்து இருக்கக்கூடிய பகுதியில நிலப்பகுதியில 2000 acres, கடல் நிலப்பரப்புல 6000 acres அளவுக்கான நிலங்களை அவங்க கையப்படுத்துவதா அவங்க இது அந்த எக்ஸ்பான்ஷனுக்காக. அப்போ இப்படி கண்மூடித்தனமான கட்டுமானங்கள், இப்படி பிரம்மாண்டமான கன்ஸ்ட்ரக்ஷன், இங்கே வந்து ஒரு கப்பல் கட்டுத்தளம், அதுவும் வந்து அமெரிக்கா சார்ந்திருக்கக்கூடிய ஒரு கப்பல் மையம் உருவாகுது. அப்போ அதுக்காக ஒரு டிஃபென்ஸ் கார்டர்ஸ் இங்கே வந்து கொண்டு வர்றது அப்படிங்கிறது இந்த இந்த இதனுடைய இப்போ சென்னைக்கான ஒரு கேரிங் கெப்பாசிட்டின்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, தமிழ்நாட்டுக்கான ஒரு கேரிங் கெப்பாசிட்டின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அப்போ அது எந்த அளவுக்கு நம்ம தாங்குவோம், என்ன மாதிரி இப்படி கட்டுவோம் அப்படிங்கிற அதன் அடிப்படையிலிருந்து முடிவெடுக்கணும் இல்லையா. அப்படியான முன்னெடுப்புகள் செய்யலை. இப்ப சுப்ரீம் கோர்ட்ல வந்து ஒரு கேஸ் வந்து ஃபைல் பண்ணிருக்காங்க, இமயமலையினுடைய கேரிங் கெப்பாசிட்டி என்ன அப்படிங்கறத கணக்கில் எடுத்து கொண்டு அந்த திட்டத்தை நீங்க கொண்டு வரணும்னு கேக்குறாங்க. சுப்ரீம் கோர்ட்ல அதுக்கு வந்து நோட்டீஸ் ஆர்டர் பண்ணிக்காங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் நீங்க வந்துட்டு எங்களுக்கு ரிப்போர்ட் கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. அந்த கேரிங் கெப்பாசிட்டி நீங்க ஆய்வு செய்து ரொம்ப முக்கியம், ஏன்னா எவ்வளவுதான் அந்த மன தாங்குங்கிற கேள்வி இருக்குல்ல. ஏன்னா இன்னைக்கு அதிகப்படியான பாதிப்புகளை நம்ம இமயமலையில தான் பாக்குறோம். அங்க கூட கிளாசியஸ் வேகமா உருகிட்டு வருது. இன்னும் ஒரு 20-30 வருஷத்துல அந்த பாத்தீங்கன்னா அந்த அமர்நாத் இதுக்கு போறாங்க இல்லைங்களா, அந்த லிங்கம் அப்படிங்கறதே இருக்குமாங்கிறது சந்தேகம் ஏற்பட்டிருக்கு. ஏன்னா அங்க வேகமாக வந்து பனிப்பாறைகள் உருகிட்டு இருக்கு. அப்ப அந்த இமயமலைங்கிறது கம்ப்ளீட்டா அந்த பனிப்பாறைகள்லாம் உரிய 20-30 வருஷத்துல உரிகிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வட இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா வட்டராத ஜீவநதிகளுமே வறண்டு போயிடும், இல்ல அதோட பாதைகள் மாறும், அப்படியான பிரச்சனை. அப்ப அந்த இமயமலையோட கேரிங் கெப்பாசிட்டி என்னவா இருக்கும் அப்படின்னு அவங்க ஆய்வு செய்யறாங்க, எந்த திட்டத்தை அனுமதிக்கலாம் அப்படின்னு ஆய்வு செய்யறாங்க. சுப்ரீம் கோர்ட்டு கேஸ் ஃபைல் பண்றாங்க. அப்ப சென்னைக்கான ஒரு கேரிங் கெப்பாசிட்டி ஆல்ரெடி 1 crore நம்ம இருக்கோம். இப்ப இந்த 1 crore இங்க சென்னையில இருக்கின்ற போது இவர்களை இங்க நாம வைத்திருக்க முடியுமா, இப்ப மேலும் இந்த இந்த நகரத்தை எப்படி நம்ம கட்டமைப்பது அப்படின்னு யோசிக்கணும். நிறைய நல்ல தரமான வீடியோக்களை பார்க்கறதுக்கும் அதே மாதிரி செய்திகளுடைய ஆழம் சென்று தெரிஞ்சுக்கிறதுக்கும் வரலாற்றை பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் எல்லாத்துக்குமா இருக்கக்கூடிய பிரசாத் சிக்னேச்சர் சேனலை உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க.